நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தென்காசியை சேர்ந்த 38 வயது தொழிலாளி ஒருவர் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பகுதியில் தங்கி வணிக நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவருடைய 35 வயது மனைவி அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். இந்நிலையில்தான் அந்த பெண்ணுக்கும் 28 வயது வாலிபருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் அவர்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியது. இந்த விவரம் அந்த பெண்ணின் கணவருக்கு தெரிய வந்தது. அவர் தனது மனைவியை கண்டித்தார். ஆனாலும் வாலிபருடனான பழக்கத்தை அந்த பெண் கைவிடவும் இல்லை. இந்நிலையில்தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு சென்ற அந்த பெண் அதன் பின்னர் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து அந்த தொழிலாளி தனது மனைவியின் செல்போன் எண்ணை தொடர்பு கொள்ள முயன்றார். ஆனால் செல்போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்துள்ளது. இதனால் பயந்து போன தொழிலாளி தனது மனைவி வேலை பார்க்கும் நிறுவனத்துக்கு சென்று விசாரித்துள்ளார். அவர்களும் அந்த பெண் வேலைக்கே வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளி தனது மனைவிக்கு என்ன ஆனதோ ஏதானதோ என்ற பயத்தில் தனது மனைவியை காணவில்லை என்று குன்றூர் போலீஸில் புகாரும் செய்தார். அதன் பேரில் போலீசாரும் விசாரித்தனர். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட குன்றத்தூர் போலீஸ் ஏட்டுவான முத்துப்பாண்டி அந்த பெண்ணின் செல்போனை தொடர்பு கொண்டார். ஒரு கட்டத்தில் செல்போனை எடுத்து அந்த பெண் பேசினார். அப்போது அந்த பெண் இருக்கும் இடம் தெரிந்தது. இதையடுத்து முத்துப்பாண்டி அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு சென்றார். அப்போது அந்த பெண் ஒரு வாலிபருடன் இருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் கள்ளக்காதலுடன் அந்த பெண் ஓடி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பெண்ணை மீட்டு கணவனுடன் ஒப்படைக்க அழைத்து வந்துள்ளார். ஆனால் அந்த பெண்ணை கணவனிடம் ஒப்படைக்காமல் அந்த பெண்ணை திருப்பூரில் உள்ள ஒரு லாஜுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் அந்த பெண்ணுடன் ஒரு நாள் முழுவதும் போலீஸ் ஏட்டு தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அந்த பெண் லாஜிலிருந்து வெளியே வந்து நேராக போலீஸ் நிலையம் சென்று போலீஸ் ஏட்டு தன்னுடன் இருந்த விவரத்தை போலீஸ் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். இதனால் போலீஸ் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்து உயர் அதிகாரிகளுக்கு தகவலும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து மாவட்ட சூப்பரண்ட் விசாரித்து போலீஸ் ஏட்டுவான முத்துப்பாண்டியை பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்காதலன் ஓடிய பெண்ணை மீட்கச் சென்ற போலீஸ் ஏட்டு அந்த பெண்ணை அழைத்து சென்று லாஜில் தங்க வைத்து விடிய விடிய அவருடன் தங்கியிருந்த சம்பவமானது போலீஸ் வட்டாரத்திலேயே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.